அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு, ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, கணவன் மனைவிக்குள் அதிக மன வருத்தங்கள் வருகிறதே, ஏன் வருது? வி ஆர் ஹர்ட்டிங் ஈச் அதர் இன் திஸ் ரிலேஷன்ஷிப். நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். கல்யாணமாகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹர்ட்டிங் ஈச் அதர் நவ டேஸ். நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம், ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருந்தது, பட் இப்போ எங்களுக்குள்ள நிறைய சண்டை வருது, நிறைய வருத்தம், நான் நிறைய அழுகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ள மன வருத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 fundamental reasons. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரீசன் என்னென்னா, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இப்போது ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்காது. ப்ராப்பர் கம்யூனிகேஷன்னா என்னென்னா, கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கணும், ஓப்பன் கம்யூனிகேஷனாக இருக்கணும், ட்ரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷனாக இருக்கணும், நான் ரெஸ்ட்ரிக்டிவ் கம்யூனிகேஷனாக இருக்கணும். ஓப்பன் கம்யூனிகேஷன்னா வெளிப்படையாக பேசுகிறது, மனம் விட்டு பேசுறது. நான் ரெஸ்ட்ரிக்டிவ் அப்படின்னு சொன்னால், ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தங்க அதை வந்து தடுக்கக்கூடாது, இடைமறிக்கக்கூடாது, அதை முழுசாக பேச விடணும். அப்போ முழுசாக பேச விடல அப்படின்னு சொன்னால், தான் சொல்ல வந்த உணர்வுகளையே அவனால் கடத்த முடியாது, இந்த கம்யூனிகேஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். ட்ரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன்னா, நாம் ஒரு மனசில் ஒன்று வச்சுருப்போம், அதை வெளிப்படையாக சொல்லாமல் வேறு மாதிரி, அதாவது அதை காரணங்களை வேறு மாதிரி எடுக்கிறது, கம்யூனிகேஷனே இம்ப்ராப்பராக இருக்கும். மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று சொல்கிறது. இப்படி கம்யூனிகேஷன்ஸ் இஷ்யூஸ் இருந்ததுன்னு சொன்னால், ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தோட விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியில் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் தே லேக் ப்ராப்பர் கம்யூனிகேஷன். இது மன வருத்தங்களை உண்டாக்கலாம். திஸ் இஸ் ஒன் ரீசன். செகண்ட் ரீசன் இஸ், கம்யூனிகேஷன் இருக்குது, பட் ஒரு கணவன் இருக்கார், மனைவியுடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள், அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை புரிஞ்சுக்கிற வில்லிங்னஸ் அவருக்கு குறைவாக இருக்கும். அவர் வந்து எனக்கு என்ன வேணும்னு சொல்கிறதுல கவனமாக இருப்பார், நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு மட்டும் இருப்பார். ஆனால் என் மனைவிக்கு என்ன பிடிக்கும், அவளோட விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் என்னென்னு அதை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டிலையோ, புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிற கெப்பாசிட்டிலையோ இருக்க மாட்டார். அதே மாதிரி அல்லது மனைவி வந்து கணவனுடைய ப்ரிஃபரன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியில் இருக்க மாட்டாங்க. அப்போது இந்த அன்வில்லிங்னஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பார்ட்னர்ஸ் ப்ரிஃபரன்ஸ், இது ஒரு காரணமாக இருக்கலாம். இது நிச்சயம் மன வருத்தத்தை உண்டாக்கும். இது செகண்ட் ரீசன். தேர்ட் ஒன் இஸ், ரெண்டு பேர்த்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு சொன்னால், இந்த கருத்து வேறுபாட்டை வந்து அவங்க ஒரு ப்ராப்பர் டிஸ்கஷனாக மாற்றிருக்க மாட்டாங்க. அந்த டிஃப்ரென்ஸஸை டிஸ்கஷனாக மாற்றாமல் ஆர்கியூமெண்ட்டாக எஸ்கலேட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க, இல்லைன்னா பேசிக்க மாட்டாங்க, நான் கம்யூனிகேஷனாக. இப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், பார்ட்னர்கிட்ட சொல்கிறோம், பார்ட்னருக்கு நான் சொல்கிறது சரின்னு படல, பார்ட்னருக்கு சரின்னு படுற விஷயம் எனக்கு சரின்னு படலங்க போது கருத்து வேறுபாடு வருதுன்னு அர்த்தம். வாட் தட் பர்சன் பிலீவ்ஸ் டு பி கரெக்ட் ஃபார் ஹிம் அண்ட் வாட் தட் திஸ் பர்சன் பிலீவ்ஸ் டு பி கரெக்ட் ஃபார் ஹர் இஸ் கான்ட்ராஸ்டிங் அண்ட் ஆப்போசிட் இன் நேச்சர்னா டிஃப்ரென்ஸ் வருதுன்னு அர்த்தம். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்கிறதா சரி, இல்லை நீ சொல்கிறதா சரி, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் சொல்கிறதா கேட்கணும், நீ சொல்கிறத கேட்க முடியாது அப்படின்னு அது ஆர்கியூமெண்ட்டாக போகும். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பேசாமல் இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போதே பேசும்போதே என்னென்னா, பார்ட்னர் நான் கம்யூனிகேஷனுக்கு போயிடுவார், நான் கம்யூனிகேட்டிவாக மாறிடுவார், அதுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டார். அப்போ இது என்ன ஆகும்னா, மன வருத்தத்தை உண்டாக்கும். ஏன்னா ஒரு விஷயம் ரிசால்வ் ஆகாமல் அவ்வப்போது மூடி மறைச்சிக்கிட்டே வர்றீங்க, இல்லை அது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ராப்பராக சால்வ் பண்ணாமல் மறுபடி வாழ்ந்துட்டு வரீங்கன்னா, இப்போ நிறைய இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் பைலப் ஆகும்போது அது ஒரு நாள் வெடிச்சிரும். இதுவும் காரணமாக இருக்கலாம். அப்போ என்ன ஆகணும், அப்போ என்னென்னா, இவங்க ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது அதை ப்ராப்பர் டிஸ்கஷனாக மாத்திர மென்டாலிட்டியில், மென்டல் மெச்சூரிட்டியில் இல்லாமல் இருக்காங்கன்னு. நாலாவது காரணம் என்னவாக இருக்கலாம்னா, ரெண்டு பேர்த்துக்குள்ள ரெண்டு பேர்த்தோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம். ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தோட கருத்துக்களை மதிச்சுக்கிறது, ரெஸ்பெக்டிங் ஈச் அதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்தை இன்வாலிடேட் பண்ணிக்குவாங்க, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிக்குவாங்க, ஹர்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கணவர் நல்லவராக இருப்பார், ஆனால் மனைவியை கிண்டல் பண்ணுற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனைவிக்கு அது ரொம்ப பெரிய வேதனைகள் ஏற்படுத்தும். ஆனால் இவர் அதை புரிஞ்சிக்கவே மாட்டார், அதை ஏற்றுக்க மாட்டார், நான் என்ன ஜாலியாக தானே சொன்னேன் பாரு அப்படின்னா, நாம் ஒரு விஷயம் பேசுகிறோம், ஆனால் அது வந்து அவங்களுக்கு இன்வாலிடேஷனாக மாறுதுன்னு கூட அவர் தெரியாது. சில பேர் வந்து வாண்டடாகவே ரெண்டு பேரும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிக்குவாங்க, வேணுன்னே வந்து அவங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, குடும்பத்தை பற்றி பேசுகிறது, தப்பாக பேசுகிறது, பாடி ஷேமிங் பண்ணுறது இப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்குள்ள நிறைய இன்வாலிடேஷன் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா மன வருத்தம் என்பது வரும். அப்போது இதுதான் 4 fundamental reasons மனம் வருத்தம் உண்டாவதற்கு. ஐந்தாவது ரீசன் என்னென்னா, இந்த 4 விஷயம்தான் நமக்குள்ள மன வருத்தத்தை உண்டாக்கிட்டு இருக்குதுன்ற அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்காது.
அப்படியே அவேர்னஸ் இருந்தாலும், இல்லை நான் பண்ணுறது தான் சரி, நான் என்ன மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களோட ஈகோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் கணவன் மனைவிக்குள் மன வருத்தங்களை உண்டாக்குவதற்குண்டான அடிப்படை காரணங்கள். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் இருக்கா, இல்லது பார்ட்னரோட ப்ரிஃபரன்சஸ், பார்ட்னரோட விருப்பங்களை புரிஞ்சுக்கிற வில்லிங்னஸ் குறைவாக இருக்கிறதுனால மன வருத்தம் வருதா, இல்லை எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது அதை நாங்கள் ஒரு ப்ராப்பராக டிஸ்கஷனுக்கு மாற்றாமல் நாங்கள் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு மன வருத்தம் வருதா, அல்லது நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்த மதிச்சுக்கிறது இல்லை, ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை, நாங்கள் நிறைய இன்வாலிடேட் பண்ணிக்கிறோம், அதனால் மன வருத்தம் வருதான்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்கள் கூட இருக்கலாம், நாலு காரணம் கூட இருக்கலாம். ஸோ இதுதான் காரணம். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் அப்படின்றதுக்கு வந்து ரெண்டு பேர்த்தோட கருத்துக்களையும் கேட்க வேண்டும், ரெண்டு பேர்த்தோட பாயிண்ட் ஆஃப் வியூஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் ரெண்டு பேர்த்துக்கும் எங்கெங்கே டிஃபர் ஆகிறாங்க, எங்கே வந்து அவங்களுக்குள்ள ஒரு நான் அலைன்மெண்ட் ஏற்படுதுங்கிறத கண்டுபிடிச்சு, ரெண்டு பேர்த்துக்கும் திஸ் இஸ் த இஷ்யூ விச் இஸ் பாதரிங் யூ, இதனால தான் ரெண்டு பேர்த்துக்கும் கருத்து வேறுபாடு வருது, இந்த மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் ரெண்டு பேர் செஞ்சுக்கிறது அவசியம்னு ஒரு கவுன்சிலராக சொல்ல முடியும். மாற்றிக்கிறதும் மாற்றிக்காமல் இருக்கிறதும் அவர்களுடைய விருப்பம்தான். ஒரு கவுன்சிலர் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் ஒழிய, மாற்றத்தை அவர்கள் தான் அவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அவங்களுடைய ஈகோ வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுன்னா மாறும், இல்லை ஸ்டபர்னாக இருந்ததுன்னா திஸ் வில் லைக்லி டு கண்டினியூ. சரிங்களா, நான் அடுத்த வீடியோவில் இதற்குண்டான சொல்யூஷன்ஸ், பேசிக் சொல்யூஷன்ஸ் என்னன்றதை வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா, இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமான கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வேணும், கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கிறது பெட்டர். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக, என் வாட்ஸ்அப்புக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். கால் செய்வதை தவிர்க்கவும். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.